வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும், தமிழக அரசியல் பற்றிய ஆழமான பரந்துபட்ட பார்வை கொண்டவரும் தான் இன்றைய நமது விருந்தினர். ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஒன்றாக இரண்டு கட்சிகளும் இணைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதை கெடுத்தவர் இவர்தான் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவரால் சுட்டிக்காட்டப்பட்டவர் இன்றைய நமது விருந்தினர், தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்று நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சியில் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, அவர்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய தமிழக அரசியல் உங்களுடைய பழுத்த அனுபவம் ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து நீங்க முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திரு ராமதாஸ் மற்றும் தேமுதிகவுடைய திரு விஜயகாந்த் என்று ஒரு பல தலைவர்களோட நீங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க, அவங்க கூடவே இருந்திருக்கீங்க, அவங்களுக்கான ஒரு அரசியல் ஆலோசகரா வந்திருக்கீங்க. இந்த தலைவர்கள் பற்றிய உங்களுடைய பார்வையை ஒரு சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கு முன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதிமுகவும் திமுகவும் சேரக்கூடிய வாய்ப்பை நான் கெடுத்தவன்னு கலைஞர் சொல்றார். உண்மை ஒரு புறம் இருக்க அதை ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். 1975 திராவிட முன்னேற்ற கழக அரசை கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 1977 தான் எலெக்ஷன் நிற்கிறோம். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார், நான் திமுகவோட சேர்றதுக்கு தயார், ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதவி விலகணும். முதல்ல இனிஷியேட் பண்ணது வந்து அதிமுக பூச்சலாக எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அறிக்கை விட்டார். இந்த ஆட்சி 76 ஜனவரி 30 டிஸ்மிஸ் ஆயிட்டு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மூத்த தலைவர்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா சேர்ந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன், சிபி சிட்டரசு, அப்போ புலவர் கோவிந்தன் இது போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி கலைஞருக்கு அனுப்புறோம். இந்த மாதிரி கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீங்க ஒதுங்கலாம், ரெண்டு கட்சியும் நம்ம ஒன்னாயிடலாம், அதன் மூலம் ஒரு ஒற்றுமை ஏற்படும்னு சொல்லி அவருக்கு கடிதம் அனுப்புகிறோம். அந்த கடிதத்தை வாங்கி புலவர் கோவிந்தன் தான் அவர்கிட்ட கொண்டு போய் வீட்டில் கோபாலபுரத்தில் கொடுத்துட்டு வரார். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதுறாரு, என்னை பதவி விலக சொல்வதை விட ஒரு 20 தூக்க மாத்திரைகள் வாங்கி எனக்கு கொடுங்கள் அப்படின்னு அதிலே எழுதுகிறார், நான் செத்துடுறேன். ஆக சாவரத்துக்கு அவர் தயார், ஆனால் பதவி விடுறதுக்கு தயார். ஒற்றுமைக்கு யார் உலை வைத்தது முதலில் என்றால் கருணாநிதி. நான் எப்பொழுதுனா 1980 இது நடந்தது 76 இரண்டு கட்சியும் ஃபீல்டுக்கு வந்துட்டுது. கீழ்மட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தும் சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க தகராறு, அடிதடி, கலாட்டா, கேஸு எல்லாம். அந்த சூழ்நிலையில் அப்போ பிஜு பட்நாயக் வந்து டெல்லியில் மந்திரியாக இருந்தார். அவர் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் திராவிட இயக்கம் தானே, ஆக ஏன் சேரக்கூடாது அப்படின்னு சேப்பா கெஸ்ட் ஹவுஸில் தான் நடந்தது. கலைஞர் வந்து முரசொலி மாறனை கூட்டிகிட்டு வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை கூட்டிகிட்டு போனார். பேசுனா அந்த மாதிரி ஆட்சி வந்து புரட்சி தலைவர் நடத்தட்டும், கட்சி தலைவராக கருணாநிதி இருக்கட்டும் பேசினாங்க. அப்புறம் நான் பேசிட்டு வரும்பொழுது அப்போது முசிறிபுத்தன் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை தலைவர் அவரை வந்து தாக்குனாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. நான் அப்போ புரட்சி தலைவர்கிட்ட சொன்னேன், நம்ம மேல் மட்டத்தில் ஒன்றாகலாம், ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற சாதாரண நம்ம ஆட்கள் எவ்வளோ அடிபட்டு ஓதப்பட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படின்னு ஆயிருக்கான். அவன் எப்படி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர்கிட்ட கீழே போய் அவன் எப்படி வேலை செய்வான்னு கேட்டான். உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், வாணா நம்மளுக்கு. திமுக சொன்னது சரிதானே? ஆமாம், திமுக தலைவர் வந்து 80 சொன்னது சரி, ஆனா 75 அவர் தயாரா இல்லையே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டிக்காத்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னாகணும்னு சொன்னபொழுது தயாரா இல்லையே. அவருக்கு சுயநலத்துக்கு எது சூட் ஆகுமோ அப்ப தயாரா வர்றார். இவர் 77 தோத்த பிறகு
அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது அதிமுகவை அழிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட திருதராஷ்டிரலிங்கன மாதிரி இவர் வராரு. அது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அது நடந்து முடிந்து போன ஒரு வரலாறு. அது என்னுடைய கேள்வி இந்த மாதிரி, என்ன பொறுத்தவரையில நான் தலைவர்கள்னு பொறுத்தவரையில எனக்கு ரெண்டு பேர்கிட்ட எந்த விதமான பிரச்சனை இல்லை. அறிஞர் அண்ணா உயிரோடு இருக்கு. அறிஞர் அண்ணா இருக்கிற பொழுதுதான் என்ன, நான் என்ஜினியராக இருந்தேன், என்ன ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு, நான் வந்தேன். அவர் சாகர் வரல எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் கூட இருந்தேன். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இறுதி மூச்சு உள்ள வர அவர் கூட இருந்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை. மற்ற தலைவர்களோடெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்துட்டு. ஏன் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ ஒரு அதுக்கு நேர் மாறா நடக்குது, அதை திருத்தவும் முடியல, மாற்றவும் முடியல, நம்ம முயற்சியும் உழைப்பும் வீணாகிட்டே போகுது அப்படிங்கிற பொழுது ஒரு அனீசினஸ் வந்ததே ஒழிய அவர்களோடு தொடர்ந்து என்னால. இப்ப திமுக தலைவரோட உங்களால் இணைய முடியலன்னா அது புரிந்து கொள்ள முடியுது, ஏன்னா நீங்க அடிப்படையிலே வேறு மாதிரியான ஒரு கட்சியை வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க. ஆனா பாமக உடைய ஆரம்ப காலங்களில் மிகப்பெரிய தூணா விளங்குனீங்க, தேமுதிக உடைய ஆரம்ப காலம் மிகப்பெரிய தூணா விளங்குனீங்க, இதே அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா உடைய வலதுகரமா இருந்தீங்க, நிறைய இது மாதிரியான விஷயங்கள் இருந்தபோது அந்த இடைவெளி வந்துட்டே இருந்தா தவறு உங்கள் மீதா அவர்கள் மீதாங்கிற சந்தேகம் வரும்ல? நம்ம இயல்புக்கு மாறாக சிலது நடக்கிற பொழுது என்னால இருக்க முடியறதில்ல, தாங்க முடியறதில்ல, நான் வந்துடுறேன். என்ஜினியர் பதவியை விட்டுட்டு நான் அதனால்தான் வந்தேன். அப்ப கெஸ்ட் போஸ்ட் நான் சொல்றது 1966 59 66 வரல இருந்தேன். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இப்போ ராம்தாஸோட நான் தான் முதல் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி. சென்னையில நாங்க ஒன்னு பேசுவோம், நான் ஒன்னு சொல்வேன், அதே அவர் திண்டிவனத்தில் போட்டா ஏது அதுக்கு நேர் மாறா செய்வார். அதே மாதிரி இப்போ அவர் விஜயகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இப்படிதான் நம்ம செய்தா சரியான அரசியல் நிலைமைன்னா அதே அவர் வீட்டுக்கு போனா மாறி செய்கிறார். ஆனா எனக்கு இப்ப புரட்சி தலைவை பொறுத்தவரை அந்த பிரச்சனை வரல. ஏன்னா நான் வந்து அவங்க பொதுச் செயலாளராக 1987 முடிது, 88 ஜான்வரி, அதாவது அந்த வருஷ பிறப்புக்கு முதல் நாள் தான் அவங்களெல்லாம் நாங்கள் போய் பொதுச் செயலாளர் பண்ணோம். ஜனவரி 30 ஜானகி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு. நான் பிப்ரவரி முதல் வாரத்திலேயே நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன்னா, நம்மளுக்கு அரசியல் போதுங்கிற மாதிரி வந்துட்டோம். ரெண்டு மூணு கட்டத்தில் அந்த மாதிரி வந்துட்டேன். இது திமுகவிலிருந்து என்ன நீக்கினாங்க 76 அப்பவே கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டைல்லான்ட்டு பிளான் பண்ணா, அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு வச்சு கூட வச்சிருந்தாரு. அப்புறம் அதே மாதிரி இவங்க புரட்சி தலைவர் வந்தபொழுது கூட நம்ம ஒன்றும் வேண்டான்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ராம்தாஸ் என்ன இழுத்து வாங்க நீங்க வந்தா 7 இவர்களுக்கு உதவி செய்யறது கூப்பிட்டுக்கிறதுக்குலாம் போலான்னாரு. ஆனா அவர் உள்ளூரை என் அனுபவத்தில் நான் பார்த்தது ஓரளவுக்கு அவர்களால் வந்து வர முடியுதே தவிர ஒரு விசாலமான ஒரு பொது நோக்கம் இல்லை. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் அவருக்கு பொது, யாரையும் வந்து மதமோ மொழியோ இனமோ ஜாதியோ திரு ராமதாஸ் வந்து ஒரு ராமதாஸ் வந்து விசாலமான பார்வை இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது நான் பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கிற பொழுது சொன்ன பாட்டாளிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, ஏழை மக்கள் அனைவரையும் சேர்க்கலாம், ஏன் வன்னியர்கள் மட்டும் சேரணும்? தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கு, எல்லா இதுலயும் ஏழைகள் இருக்காங்க, ஏழைகள் எல்லாரையும் சேர்ப்போம் அப்படின்னா அது எங்கிட்ட மேம்போக்கா ஒத்துக்கிறார ஒழிய உள்ளூர் அவருக்கு எல்லாரும் சேர்ந்தா அவருடைய தலைமை பதவி போயிடுமோ என்னமோ அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை. அதே மாதிரி திரு விஜயகாந்த் வந்து குடும்ப ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு சொல்றீங்க, ஏன்னா நம்மகிட்ட பேசும்போது சொல்றாரு வீட்டுக்கு போனா முடிவு மாறிடுறது இல்ல அவருக்கு. எனக்கு அதாவது ஒரு முடிவு, இப்ப நாங்கெல்லாம் வந்து அறிவியக்கு தென்பார்ல வந்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுப்போம். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கே முடியாம அவரு எல்லாரையும் போட்டு குழப்பாரு. உதாரணத்துக்கு இப்ப கூட்டணியே சொல்றாங்களே, இந்த 2009 கூட்டணி போட்டமே அதுக்கே இப்போ ஒரு விஜயகாந்த் அவர்களை வந்து எவ்வளவோ நாங்கள் பெர்சுவேட் பண்ணி கண்ணி எப்படியாவது கூட்டணி சேர்ந்தா தான் வரும், தனியார் என்ன வராது, தனியார் என்ன வராதுன்னு எனக்கு தெரியும். 2011 அசம்பிளியில் சொல்றேன், அசம்பிளி எலெக்ஷன். ஆமாம், அவ்வளவும் ஒத்துக்கிட்டு கோயம்புத்தூரில் வந்து கடைசியாக அந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு மாநாடு போடுறோம், எல்லா அணி தலைவர்களும் வந்து கலந்துகிடணும்னு. விஜயகாந்த் வரமாட்டேன்ட்டாரு அன்னைக்கு காலையிலிருந்து. டிவியில் விஜயகாந்த் புறக்கணிப்பு, கூட்டணி முறிந்ததுன்னு போடுறாங்க. அப்புறம் நானே அங்கேருந்து புறப்பட்டு நானே பிளேனில் போயிட்டு
அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நான் பேசுறேன். முதலமைச்சராக ஜெயலலிதா இருப்பார், தலைவராக வருவார், அங்க வந்து பாருங்க, இங்க என்ன பாக்கணும்னு ஏன் அவசரப்படுவீங்க? இதுக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? அவர் வருவதா சம்மதிச்சிருந்தாரா? ஆமா, கேட்காது, கூட்டணி சேர்ந்துட்டோம். கூட்ட இவரு பரதன் வந்திருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சி, சந்திரபாபு நாயுடு, பிரகாஷ் காரத் வராரு, சந்திரபாபு நாயுடு வராரு, எல்லா தலைவர்களும் வராங்க. எல்லாரும் ஒரு மீட்டிங் மக்களை பார்த்து பேசணும், தேர்தலுக்கு முன்னா வர வேண்டிதானே. சம்மதிச்சிருந்தாரு, கடைசியில் மறுத்துட்டாரு. நீங்க எப்படி வந்து இப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட வந்ததே இல்லை. நாங்க எடுத்த முடிவு எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம். அப்படியே 2006 தனித்து போட்டிட்ட போதும், 2009 தனித்து போட்டிட்ட போதும் அவருக்கான வாக்கு சதவீதம் கூடிட்டே தான் இருந்துச்சு. கூட நீங்களுமே கூட அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கணுங்கிற முயற்சியில கூட தானே இருந்தீங்க. நீங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தீங்க. அதாவது இது கிராஃப் மாதிரி மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வந்தது. ரெண்டு பேருக்கு மாற்றாக ஒரு வரணும், ஒரு சக்தி வரணும். இவர் வந்து ஓரளவுக்கு வந்தா ஏழைகளுக்கு செய்வாருங்கிற ஒரு எழுச்சி வந்தது. அது நம்ம வேலூர்ல நடந்தது, இளைஞரணி மாநாடு, திருச்சி, புதுக்கோட்டை, நாங்க எங்க நடத்தினாலும் நல்லா வந்தது. அதுக்கு பிறகு கட்சியை நடத்திய முறையும் அரசியல் போக முறையும் கடகடக யாராருக்கு எந்தெந்த பொறுப்பு போடுறதுங்கிறது எல்லாம் வருந்தது பாருங்க. அதுல எல்லாம் கலைஞ்சு போச்சு, வர வர குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது. நீங்க வந்து பார்லமெண்ட் எலெக்ஷன்ல 8% வந்தோம் தனியா நின்ன பொழுது. அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டு அந்த இது தேமுதிகாவுடைய செல்வாக்கு வந்து தேமுதிக வந்து கூட்டணி சேரலன்னு வைங்க, அங்கீகாரமே என்னால் வாங்கியிருக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகாரமே வாங்கியிருக்க முடியாது. கடந்த சட்டமன்ற தேர்தலோடு அந்த கட்சி கதை முடிஞ்சிருக்கும். தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி வச்சதுதான், அதனுடைய சர்வைவல் அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த கட்சியுடைய ஓட்டு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது இப்ப நீங்க என்ற அதாவது நம்முடைய லிமிடேஷன் நம்மளுக்கு தெரியணுங்க. அரசியல் எப்பொழுதுமே நம்ம அகல கால வச்சவங்கன்னா விழுந்துருவோம். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 முழுமையா முடிவடைஞ்சிருச்சு. இப்ப அதிமுக 4 ஆட்சியை பார்த்த பிறகு மக்கள்கிட்ட இந்த கட்சிக்கான செல்வாக்கு அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீரங்க இடைத்தேர்தல பார்த்துருப்பீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க நிறைய இடைத்தேர்தல பார்த்தவர். ஆமா, ஸ்ரீரங்க இடைத்தேர்தல் நீங்க கணக்குல சேர்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்லுவீங்க. நான் ஏன் சொல்ல மாட்டேன்? அதுக்கு இல்ல, பணம் எல்லாரும் கொடுக்கறாங்க, அது வேற. பட் ஆனா பொதுவா ஒன்னு மக்கள் மத்தியில என்ன நிலைமை இருக்குறத சொல்றேன். ஒரு ஜனநாயகம்னா யாரும் எந்த பதவிக்கும் வர முடியும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா ஜனநாயகம். ஒரு கட்சியில நாம சேர்றோம், சேர்ந்து நம்ம உழைப்பின் மூலம் மேல வர முடியும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு யாரும் எந்த பதவிக்கும் வர முடியும் என்ற கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள கட்சி அதிமுக தான். அத நீங்க ரொம்ப பாசிட்டிவா பாக்குறீங்க. இல்ல, அப்படியே கொஞ்சம் மாத்தி பாருங்க. யாருடைய பதவி எப்ப போகும்னு தெரியாத ஒரு கட்சி அது பரவாயில்லங்கறனா நீங்க ஒரு பயம் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இயங்குவாங்க. இன்னும் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க திமுகவிலயோ மற்ற கட்சியிலயோ ஒரு குடும்பத்துல பிறந்தாதான் உயர் பதவிக்கு வர முடியுங்கிற மாதிரி ஆயிட்டது. இல்ல, மக்கள் மீதியில் என்ன, அதே போன்ற குற்றச்சாட்டு அதிமுக மீது இருந்துச்சு. ஒரே ஒரு குடும்பத்துடைய ஆதரவு இருந்தா தான் வந்து அவங்களுடைய எந்த பொறுப்புக்கும் வர்றதுக்கும் ஒரு குடும்பத்துல பிறந்தால்தான் ஒரு உயர் பதவிக்கு வர முடியுங்கிற நிலைமைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. டைனாஸ்டி கிடையாது. அந்த டெமோக்ராட்டிக் சிச்சுவேஷன் இன்னைக்கு அதிமுகவில் ஒரு சாதாரண ஆளு. நீங்க சொன்ன மாதிரி அவன் பதவியிலிருந்து போகலாம், ஆனா அந்த பதவிக்கு வர்ற வாய்ப்பு நாளைக்கு நம்ம கூட ஒரு மஞ்சள் சான்ஸ் கிடைக்கும் நினைக்கலாமே. இல்ல, இது வந்து ஒரு குழுக்கள் முறையிலான விஷயமோ லக்கி பிரைஸ் அடிக்கக்கூடிய விஷயமோ கிடையாது. ஒரு தகுதியும் திறமையும் அனுபவம் பார்த்து நடக்கூடிய நாடு ஆளக்கூடிய விஷயம் இல்லையா? இது வந்து ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கட்சி பதவி. நான் சொல்றது ஜனநாயகங்கிறது சாய்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உழைக்கிறேன், சாய்ஸ் ஆஃப் பப்ளிக்கா சாய்ஸ் ஆஃப் பார்ட்டியா? சாய்ஸ் ஆஃப் பப்ளிக், அதுதான் சொல்ல வரேன். சாய்ஸ் ஆஃப் பப்ளிக் வந்து ஒரு ஒரு கட்சிக்கு கொடுக்கப்படும் போது அந்த கட்சியில ஏற்படக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கட்சியில அவங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் சாய்ஸ் வரணும்ல, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். இப்ப அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு ஆளாளுக்கு ஒரு காரணங்கள், ஊடகங்கள் ஒரு காரணம் சொல்லுது. சரியான காரணம் என்ன என்பதை ஆட்சியாளர்கள் சொன்னா இந்த யூகங்களுக்கு இடமில்லையே. ஆட்சியாளர்கள் எப்படி சொல்ல முடியும்? அது விசாரிச்சு உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் தானே வெளியிட முடியும். அப்ப ஏன் வந்து நீக்கினாங்க? விசாரிக்கல, உண்மை தெரியல, இன்னும் எது நிரூபணம் ஆகும் போது ஏன் நீக்கல? அதாவது விசாரணை வந்து முறையா நடக்கணுங்கிற பொழுது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த விசாரணைக்கு ஏதாவது குந்தகம் ஏற்படுத்தலாம்,
ஆகவே அவரை அந்த பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக எடுத்து வைப்பது என்பது என்னுடைய நினைவு சரியா இருந்தா திரு செந்தில் பாலாஜி மேல ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகளும் தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றங்களில் நடந்துட்டு இருந்துச்சு. திரு ராஜேந்திர பாலாஜி மேல வந்து சொத்து குவிச்சிட்டாரு வழக்கு நடந்து அது ஓடிட்டு இருக்கு, மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் வந்து விசாரணைக்கு நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க குற்றம் எங்குமே நிரூபிக்கப்படல, ஆனா ஒரு வழக்கு வந்துருச்சுங்கிறதுக்காகவே பண்றதுல. இப்ப நீங்க சொன்னது போல திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போல நேரடியாக எந்த வழக்கும் தொடரப்படவில்லை, ஆனால் இந்த சந்தேகத்தில் போது ஒருத்தர் வந்து இலக்காகிறாரு இன்னொருத்தர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி துறையில இருந்து ஏற்பட்டிருக்கிற வழக்கு இருக்க அது கொஞ்சம் சீரியஸ், ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. மற்றதுல வந்து அவ்வளவு அந்த குற்றத்தினுடைய நேச்சர் அதிகம் இல்லை. இப்போ அங்க பணம் வாங்கிட்டாரு, இங்க நிர்வாகம் மோசம் அப்படிங்கறதெல்லாம் வேற சீரியஸ் கிரைம். அதனால அவர் மேல போடுறீங்கன்னா ஒருத்தர் நீக்கப்படும் போது அதுக்கான முழுமையான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கும் போது இருக்கிறதுங்கிறது வேற இல்ல. பதவி அதாவது ஒரு விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் அந்த விசாரணை அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் மீதே சந்தேகம் வருது அல்லது குறைபாடுகள் வருதுங்கிற பொழுது அவர் ஒதுங்கினா நேர்மையா விசாரணை நடக்கிறதுக்கு நல்லது. அப்படி விசாரணை நமக்கு வேணும்னா சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுருக்கலாமே, அதுக்கு மறுக்க வேண்டிய அவசியம் எதிர்க்கலாமே. நம்ம போலீஸ் நம்ம நம்பலன்னா அப்புறம் யார் தான் நம்புவாங்க? அப்ப நம்ம வந்து இதுவரைக்கும் சிபிஐ விசாரணை கேட்டதே இல்லையா, சிபிஐ விசாரணை நடத்தினதே இல்லையா, பயன்படுத்தலாம். அதாவது இல்ல, நம்ம வந்து நீங்க சொல்றீங்க ஒரு வந்து ஒரு அப்பழுக்கற்ற சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விசாரணை நடத்தணும்னு முயற்சி பண்றாங்க அப்படிங்கும் போது சிபிஐ விசாரணை உத்தரவிட்டுருக்கலாமே. நம்ம போலீஸே நல்லதானே விசாரிக்கிறாங்க. அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து இருக்காதுன்னு முடிவு பண்ண முடியும். நம்ம போலீஸை விசாரிக்கும் போது அந்த இன்ஸ்பெக்டரோ அந்த எஸ்பியோ அந்த ஏடிஜிபி அவங்க எல்லாருமே இதே தமிழக அரசு கட்டப்பட்டவங்க தான். தமிழகத்தில் இன்னமும் அதிமுக ஆட்சி தான் நடக்குது. சோ ஒரு அக்னி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வெளியேற்றப்பட்டதால் கூட ஆட்சி அங்கே தான் இருக்கு. சோ அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் இருக்கா நம்ம எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய கவலை இன்ஃபுளுயன்ஸ் தான்ங்கிறதா இருந்தா இல்ல இல்ல, அதாவது எனி இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா நடக்கிறதுக்கு அந்த அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய பொறுப்புல அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சர் வந்து நாளைக்கு அங்கிருந்து ஒரு ஃபைலை கேட்கலாம், ஒரு ரெக்கார்டை கேட்கலாம், கொடுக்காதேன்னு சொல்லலாம் அவரு. அந்த மாதிரிலாம் நடைமுறையில சிக்கல்கள் உண்டு. அதனால அவர் ஒதுங்கிட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம சிஐடியே போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபைலை அல்லது மற்றதை கேட்டாக்க கிடைக்கும் ஈஸியா. ஆக அது ஒரு இதுதான், ஒரு முறை தான். தமிழகத்துல வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிமுக குறையில அதுக்கு நீங்க ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் உதாரணம் சொன்னது போல இல்ல இல்ல, நீங்க வந்து நான் அனுபவத்துல சொல்றேன், இன்றைக்கும் கிராமங்களிலே உள்ள சாதாரண மக்கள் ஏழை தாய்மார்கள் நீங்க போய் கேட்டீங்கன்னா அது வந்து அதிமுக ஆட்சி அது சாதனைகள் அது இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ரத்தால நாங்க அம்மாவுக்கு நாங்க எங்க ஓட்டு அதுதான் நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு கலைஞர் என்ன நினைக்கிறாரு, மதச்சார்பற்ற அணின்னு ஒண்ணு உண்டாக்கலாமா வர தேர்தல் எல்லாரையும் சேர்த்துட்டு முயற்சி. அதிமுக செல்வாக்கு இடைத்தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபமா வெளிப்பட்டிருக்கலாம், ஆனா அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு ஆண்டுல வரக்கூடிய பொது தேர்தலையும் அதிமுக இதே பலத்தோட இருக்கும் நீங்க நம்பலாமா? அதே போல எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்று தரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று திரண்டால் கூட இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் உழைக்கிற மக்கள் அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் அவங்களுடைய செல்வாக்கு ராக் பாட்டம் அதிமுக. அது அதிமுக இப்ப நாங்களே போயிட்டோம்னா கூட அந்த மக்கள் அந்த கட்சியை கைவிடாது. அதிமுக பொதுச் செயலாளருடைய சொத்து வழக்குக்கு பிறகு அந்த கட்சிக்கு எந்த பின்னடைவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது மற்ற தலைவர்களுக்கும் அவங்க கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு யாருக்காக? கலைஞருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பத்துக்கு இருக்கலாம், ராம்தாஸ் அல்லது விஜயகாந்த் அல்லது இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னவா, யாருக்காக அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன? அவங்க வந்து மக்களுக்காக தானா, மக்கள் எனக்காக சொல்லி அவங்க சொன்னாலும் கூட எதிர்கட்சிகள் மத்தியிலயோ மற்ற விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது. அவங்க விமர்சனம் இருக்கட்டும், நாம வந்து ஒரு சாதாரண ஒரு மூன்றாவது மனிதனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் எக்ஸப்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு அரசியல தவிர என்ன எதிர்காலம் இருக்கு? அவங்களுக்கு எதிர்காலம் இல்லாம இருக்கலாம், எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் கேக்குறது அந்த எதிர்பார்ப்பு இல்லன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட நீங்க வந்து சொல்றீங்க திமுக வந்து ஒரு குடும்ப அரசியல் இருக்குன்னு, அதே போல அதிமுக மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கு, அது நீங்க சொல்லக்கூடிய அதே சாமானியனுக்கும் தெரியுமே. இல்ல இல்ல, அதிமுக குடும்ப அரசியல் இல்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த குடும்ப அரசியல் என்ன பண்ணாங்க, என்ன பண்ண முடியும்?
இல்ல இதற்கு முன்னாடி பல முறை வந்து அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய நான் வந்து நீங்க கடந்த காலத்தையே நாம பாத்துக்கிட்டு இருக்கூடாது, எதிர்காலத்தையும் பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், அதிமுக எதிர்காலம் அதையும் நாம பார்க்கணும். இப்ப கடந்த காலத்துல இப்ப நான் வந்து என்ன அறியாமலோ அறிந்தோ தவறுகள் செய்திருக்கலாம், அதனாலே எதிர்காலத்திலையும் அதே செய்வேன் சொல்ல முடியாது. யாருடைய ட்ராக் ரெக்கார்டும் பார்க்காமலே நம்ம அப்படியே வந்து எதிர்காலத்துல நல்லா பார்க்கலாம், பார்க்கணும். அதுல இருந்து சில படிப்பினைகளை எடுத்துக்கொள்கிறோம், எதிர்காலத்துக்கு நாம என்ன செய்யணுமோ அதை பார்க்கறோம். திமுக மேல 2G கேஸ் மாதிரி, அதனால நான் நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு சொல்றேன். ஆகையினால இந்த வழக்குகளோ அதோ இதோ போடுறதுனால இன்னைக்கு சாதாரண மக்கள் மீதில என்னன்னா, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கோடியா சம்பாரிச்சவெல்லாம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான், இந்த அம்மா வந்து என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த கேஸை போட்டு இப்படி பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. இப்போ அண்மையில் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தேன், கலாநிதி மாறனுக்கு வந்து ஆண்டு சம்பளம்னு அவர் எடுத்துக்கிறது 60 கோடி அவருடைய நிறுவனத்தில். கேளுங்க, அவருடைய வெளியிலேருந்து எடுத்துக்கிறார்னு சொல்கிறேன், அவருடைய மனைவிக்கு ஒரு 60 கோடி 120 கோடி இந்தியாவிலேயே இன்றைக்கு அதிக சம்பளம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் தொழிலதிபராக வந்திருக்கிறார். எங்கள் மாறனெல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னாதான் அந்த காலத்துல மாணவர் இயக்கத்துல அவங்க தொழில் நிறுவனம் நடத்துறாங்க, அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க சம்பளம் எடுத்துக்கிறாங்க. ஆமா, தொழில் நிறுவனத்துல எப்படி சம்பாதிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல அவங்க அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. இல்ல இது தெரிஞ்சு எடுத்துக்க எதுக்கு சொல்ல வர, நாங்க இல்ல அதிமுக பொதுச்செயலாளர் மீது சொத்து வழக்கு இருப்பது போல கலாநிதி மாறன் சொத்து வழக்கு கிடையாது. 740 கோடி ஏன் பிடிச்சாங்க? அது ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்ல வந்து பண்ணிருக்காங்க, அட்டாச் பண்ணிருக்காங்க, அது விசாரணை எதிர்கொள்வாரு. அவங்க தீர்ப்பு ஒண்ணு வரலையே, நடைமுறை ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. தீர்ப்பு இல்லையே, இல்ல இது தீர்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும் 2G கேஸ் திமுக மேல நம்ம என்ன சொல்லுவோம், இவருடைய கலாநிதி மாறன் தயாநிதி மாறனுடைய தனி வழக்கு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்களுடைய தொழில பண்றாங்க, அது வந்து முறைகேடு இருக்கா இல்லையா விஷயம். நீங்க அரசியல் கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா திமுக மேல சொல்ல குற்றச்சாட்டு 2G குற்றச்சாட்டு, 2G குற்றச்சாட்டுல இன்னைக்கு வரைக்கும் வந்து வழக்குல தீர்ப்பு வரல. ஆனா முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீதான வழக்குல ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அப்ப மக்கள் மத்தியில வந்து இதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இல்ல, அதுக்கு தான் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு. அதனால இல்ல, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, தீர்ப்பு வரப்போகுது. நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, இப்ப நான் டிவி நடத்துறேன் அப்படின்னு வச்சுக்க, நான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறேன், ஒவ்வொருத்த சர்வீஸுக்கு நான் 100 ரூபாய் வாங்கலாம், 50 ரூபாய் வாங்கலாம் இல்லையா. நான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் 200 ரூபாயும் வாங்கலாம். நான் ஏகபோகத்தை பயன்படுத்தி 200 ரூபா வாங்கி சம்பாரிச்சேன்னா அது தப்பு இல்லையா? அது தப்பு சரிங்கிறதுக்கு கண்காணிக்கு இருக்கு, ட்ராய் இருக்குது, மத்திய அரசு இருக்குது, மனசாட்சி வேணாமா சார்? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயமா. ஒவ்வொரு வியாபாரத்துக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருளுக்கான விலை என்பது அவங்க தான் தீர்மானிக்கணும். மனோபலைஸ் பண்ணிட்டு நீங்க கொள்ள அடிக்கிறது வந்து அது என்ன நியாயம்? மனோபலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ராய் விதிமுறையில வகுக்கும், மாசம் 1000 செய்யும். ட்ராய உங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்களே அதிகாரத்தை பயன்படுத்தி. நீங்க ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் வைக்கிறீங்க, நான் கேட்கறது ஒரு சட்ட ரீதியா பார்க்கும்போது, லீகலா பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து ஒரு வழக்கு வந்து விசாரணையில தான் இருந்துட்டு இருக்கு, இந்த பக்கத்தில் ஒரு வழக்கு வந்து தீர்ப்புக்கு வந்திருக்கு. ஆனா மக்கள் நிலையில மாற்றம் இல்ல, மக்கள் வந்து இன்னும் ஆதரவு அதிகமா கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க, உங்களுக்கு விவரம் தெரியுது, எனக்கு ஓரளவுக்கு தெரியுது, நம்ம சட்டங்கிட்டலாம். ஜனங்க என்ன நினைக்கிறான், என்னையா இது வெறும் இந்த 50 கோடி 60 கோடி சொத்து சேர்த்துட்டதுக்கு இவ்வளவு தூரம் இந்த போட்டு தொலை கொடுக்குறான், லட்சக்கணக்கான கோடியெல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் அப்ப விவரம் தெரியாம நினைச்சிட்டு இருக்கான், மக்கள் விவரம் தெரியுதோ தெரியல, மக்களுடைய கருத்து இதுதான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. இல்ல, இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்தபோது பல முறை வந்து மக்கள் தங்களுடைய என்ன, நீங்க இன்னைக்கு எலெக்ஷன் சொல்றாங்க, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் நாங்க 200 சீட்டுக்கு மேல அடிக்கிறோங்க, ஒன்னும் சந்தேகப்படாது. மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்த மாதிரியே அவர் இல்லாம ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்று செயல்படும் போது இரண்டு அரசும் இரண்டு ஆட்சியும் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏங்க, அதாவது மன்னனை வழி மக்கள் அவ்வழி, இன்னைக்கு அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடக்குது. அப்படி செய்யறது சட்டப்படி சரியான விஷயமா இருக்குமா? ஏங்க, சட்டம் என்னங்க சட்டம்? உங்களுக்கு சட்டம் என்பது இருட்டறைன்னு பழுத்த ஒரு அரசியல் வந்து சட்டம் என்னங்க சட்டம், 16 வருஷம் இருந்தவரை நீங்க வந்து சட்டம் என்னங்க சட்டம் சொல்லிட்டீங்கன்னு நான் என்ன பதில் சொல்லல, அதுக்கு சொல்லல நானு. அதாவது சட்டப்படி சரியா இல்லையா அப்படிங்கறது அது வேற, மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு முதலமைச்சர், அவர் வந்து ஒரு வழக்குல வந்து தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடு விளையாட்டுப்பட்டு தான் செயல்படுறாரு, சட்டப்படி சரியா? அது சட்டப்படி சரியா இல்லையான்னு நான் சட்டம் படிச்சவன் இல்ல. ஆனா ஒண்ணு, நானே ஒரு முதலமைச்சர்னு வைங்க,
உங்களை நான் கேட்டு உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்த உங்களுக்கு விவரம் தெரியுதுன்னு வைங்க, உங்ககிட்ட அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆட்சி நடத்துறதுல என்ன தப்பு? நிச்சயமாக எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ணலாம், ஆனா ஒரு வழக்கும் ஒரு பின்னடைவும் ஒரு தீர்ப்பும் இருக்கும்போது. அதனால என்னங்க, இப்ப ஒருத்தர் வந்து ஒரு அது வந்து இன்னும் ஒண்ணும் வழக்கு முடியல, தீர்ப்பும் மேல்முறையீடுதான் முடியலையே தவிர இல்ல, எதா இருந்தாலும் இன்னும் இறுதி தீர்ப்பு வரல. அதாவது தீர்ப்பு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு இன்னொரு கோர்ட்ல மாறுது, அடுத்த கோர்ட்டு தீர்ப்பு இன்னொரு கோர்ட்ல மாறுது. இல்ல தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கும்போது முதலமைச்சர் வந்து 151 இடங்கள்ல, ஒரு நிதிநிலை அறிக்கையில 151 இடங்கள்ல வந்து அவங்க பேரை குறிப்பிட்டே இருக்கிறாரு. முதலமைச்சர் இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைமை அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் சொல்றாரு, அவருடைய தலைவி அவங்க தான் அப்படிங்கறதையும், அதிமுக பொதுச்செயலாளர் அவங்க தான் நடக்கிறது, அதிமுக ஆட்சி தான் யாருக்கு மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இப்படி எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான எதிர்வாதம் வைக்கப்படும் போது இவ்வளவு தூரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதை குறைஞ்சபட்சம் தவிர்த்துருக்கலாமே. ஏங்க தவிர்க்கதும் தவிர்க்காததும் அவரை பொறுத்து இருக்கு. அவர் வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டலாம், அல்லது அவங்களுடைய அறிவுரைகளின் பேரில் ஆலோசனைகளின் பேரில் அவர் நடந்திருக்கலாம், அது வேற. அது எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க, அவங்கள திருப்தி பண்ணணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அவர்? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருடைய ஆலோசனை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்குமா? அதாவது ஆலோசனை யாரிடத்திலிருந்து பெற வேண்டும், யாரு விவரங்கள், அந்த நாம் எந்த விவரங்களை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விவரங்களை தெரிந்தவர்களிடத்திலிருந்து ஆலோசனை பெற வேண்டும். இன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க 30 வருஷமா அப்ப அரசியல், 1982 அவங்க வந்தது, 1982 இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், நான் தான். அதிலிருந்து இன்னைக்கு அரசியலில் இருக்கிறாங்க, எதிர்கட்சியாகவும் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்லேயும் இருந்திருக்கிறாங்க, முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, அனுபவம் இருக்கு. அவங்களை கேட்கறதுல என்ன தப்பு? அவங்க ஆலோசனை சொல்றதுல பெறதுல என்ன தப்பு? இந்த வழக்கு மட்டும் இல்லாம இருந்தா அவங்கதான் முதலமைச்சரே, வழக்கு யாரும் கேட்டிருக்க முடியாது, யாரும் கேட்கற உரிமை கூட கிடையாது. வழக்கு போடுவதனாலேயே அவருடைய அறிவையோ ஆற்றலையோ அனுபவத்தையோ அது எந்த விதத்தில் பாதிக்கும்? நமக்கு வேண்டியது அவரிடத்துல இருக்கிறது என்றால் கேட்டு பெற வேண்டியதுதானே, அதுல என்ன தப்பு? மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அவங்க நல்லது சொல்லுவாங்கன்னா கேட்கலாமே. இப்ப எத்தனையோ ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கறது இல்லையா? தமிழகத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தொலை தொடர்பு துறை தொடர்பா அப்படின்னா நீங்க தயாநிதி மாறனையும் ராஜாவே கேட்பீங்களா? இத்தனை வருஷம் மந்திரியா இருந்திருக்கீங்களே நீங்க, உங்க நல்ல அனுபவம் இருக்குமே, நீங்க வழிகாட்டு வந்து கேட்பீங்களா? யாராவது கேட்பாங்களா? அவங்களுக்கு எதுல அனுபவம்னு எனக்கு தெரியும் இல்லையா, நான் எப்படி அவங்களுக்கு போய் கேட்பேன்? அந்த துறையில அனுபவம் இருந்தா பரவாயில்ல, துட்டு வாங்கறதுல அனுபவம் இருந்தா அவங்க கிட்ட எப்படி? உங்களோட அரசியல் ரீதியான குற்றம் சாட்டு, அது வந்து ஒரு அரசியல் வைக்க முடியுமே தவிர அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் இல்ல. ஆலோசனை நான் கேக்குறேன்னா உங்களை நம்பித்தானே, நம்புறவங்களை தான் நான் கேட்க முடியும். நான் எல்லாருக்கும் அவங்கள போய் கேளுங்க, இவங்களை போய் கேளுங்கன்னு சொன்ன நான் எப்படி போய் கேட்க முடியும்? இல்ல எனக்கு என்ன சந்தேகம் வந்தேன், இவர் தமிழக முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது இருந்த செயல்பாடுகள் அப்படியே இருக்கு நினைக்கிறீங்களா, சரிவடையு நினைக்கிறீங்களா? அப்படியே இருக்கு ஒண்ணு சரி. அதாவது இது வந்து அதிமுக அரசு, அது அப்படியே தொடரும். ஒரு முதலமைச்சர் சுயமாக செயல்படணும் அப்படிங்கறத நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. உங்களால் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தனியாக சுயமாக செயல்படுறாரு சொல்ல முடியுமா? அதாவது ஒரு முதலமைச்சர் என்ற பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும், இவர் தான் முதலமைச்சர், நம்ம மக்கள்கிட்ட காட்டி தேர்ந்தெடுக்கப்படணும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா, அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தற்காலிக பின்னடைவை ஒட்டி நம்முடைய மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த ஆட்சி தொடர்கிறது, மக்கள் விருப்பத்தின்படி அமைகின்ற ஆட்சி தொடர்கிறது, அது மக்களாட்சி முறை தொடர்கிறது. ஆகவே அவருடைய ஆலோசனை அனுபவத்தையும் கேட்டு தனக்கு தெரிந்தவற்றையும் சேர்த்து அவர் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார். ஆகவே இதில் என்ன தவறு? எதிர்கட்சிக்காரர்கள் குறை சொல்வாங்கதான், அவங்களுக்கு வேற என்ன வேலை? நீங்க குறிப்பிட்டது போல முதலமைச்சராக மக்கள் மனசில் நினைச்சது ஜெயலலிதாவை தான், மாற்று கருத்து இல்ல. கருணாநிதி வேண்டாம், ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகட்டும் தான் மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. அதற்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கும்போது பொதுவா தேர்தலில் பாக்கணும், அவங்களுடைய நிர்வாக வசதிக்காகத்தானே வேற ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து ஒரு அதிமுக ஆட்சி நிகழ்ச்சி ஒரு தனியான ஒரு ஆட்சியா தான் பார்க்க முடியுமே தவிர நாங்கள் நியமிச்ச முதலமைச்சர் பார்க்க முடியாது. அது கட்சிக்குள்ள அந்த வாய்ப்பு இருக்கலாம், ஆனா மக்களுடைய பார்வை என்ன? முதலமைச்சர்கள் வரிசையில வந்தா கருணாநிதி, ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் அப்படித்தானே வரும். அப்ப இவர் சுயமா செயல்படணுங்கிறது தானே வாக்களித்த ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான்? இல்ல அவர் சுயமா தான் செயல்படுறாரு, அது உங்க
அவர் சம்பந்தப்பட்டவருடைய ஆலோசனைகளை பெற்று அவர் சுயமாக செயல்படுறாரு. ஆனா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தது யார? அதிமுக என்ற இந்நிறுவனத்தை, அவங்க புரட்சி தலைவர்களை தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நாம சொல்லி நீங்க தேர்ந்தெடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லல. ஆனா ஓ பன்னீர்செல்வம் செயல்படுகிறார். மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று செயல்படுகிறார். இதுல என்ன தப்பு? உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டதுன்னு வைங்க, கெடுதல் ஏற்பட்டது அப்படின்னு வைங்க, அப்பொழுது வந்து முதலமைச்சரை நீங்க ஏன் கண்டவங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி கெடுதல் பண்ணீங்கன்னு எதிர்கட்சிக்காரங்க குறை சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பொறாமையில சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களோட விமர்சனங்களுக்கான காரணம் பொறாமை அப்படின்னு சொல்றீங்களா? ஏங்க வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு நிர்வாகம் வந்து சீராக நடக்குங்கிற கணக்கில் வச்சோம்னா நீங்க வந்து அதே ஆட்சியில் என்ன மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா திமுக ஆட்சியில் இருந்தபோது 100,000 கோடியாக தமிழகத்துடைய கடன் உயர்ந்தது. அப்ப நிதி நிர்வாகம் மோசமான நிதி மேலாண்மை என்று இதே அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்ப இதே தமிழகத்துடைய கடன் வந்து 2,00,000 கோடி ரூபாய்க்கு மேல போயிருச்சு. இது எந்த வகையிலான நிதி மேலாண்மை? இதுக்கு ஆரியர் அண்ணா அவர்கள் ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்காரு. கடனை வாங்கி ஒரு காராம்புசு வாங்கி அதை நாமும் பால் கறந்து விற்றுவிட்டு நமக்கும் பயன்படுத்தி அந்த பாலில் வர வருமானத்தை வச்சு கடனை கட்டுறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, கடனை வாங்கி அல்சேஷன் நாய் வாங்கி அதுக்கு பிஸ்கட் போடுறதுக்கு மேலும் மேலும் கடனை வாங்கி அதுக்கு பிஸ்கட் போடுறதுங்கிறது ஒன்று. இது ரெண்டு கடன் தான். இது எந்த வகை கடன் நீங்க சொல்லுங்க. இந்த 2,00,000 கோடி ரூபாய் கடன் அதிகரிச்ச பிறகு தமிழ்நாட்டில் உருப்படியான தொழில் அல்லது முதலீட்டு திட்டம் என்ன உருவாயிருக்கு நீங்க சொல்லுங்க. அதாவது வாங்கின கடனை பயன்படுத்தி வட்டி கட்டுறோம், வட்டி கட்டுற விகிதத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் கருணாநிதி காலத்தில் கட்டின வட்டி விகிதத்தை விட புரட்சி தலைவி காலத்திலே வட்டி விகிதம் குறைவு. இல்ல அதிமுக ஆட்சி அதாவது கடனை திருப்பி செலுத்துறது அதிகரிச்சுதான் இருந்திருக்கு. அதுக்கான புள்ளி வரங்கள் இருக்கு, நானும் பாத்துருக்கேன். என்னுடைய கேள்வி என்ன, கடனை நீங்க திருப்பி செலுத்தினாலும் வட்டி அதிகமா செலுத்தினாலும் உங்களுடைய கடன் இன்னைக்கு அதிகரிச்சே போகுது. இல்ல, கடன் அதிகரிக்கிறது தப்பு இல்ல. அதாவது கடனை வாங்கி லோன் வாங்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்றோம். அதுதான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க, ஏதாவது ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைந்த அந்த 4 ஆண்டுகளில் உருப்படியான தொழில் முதலீடு நடந்தது, அரசு செய்தது. இல்ல இல்ல, கண்ணுக்கு தெரிஞ்ச தொழிற்சாலை தான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன் வந்து அந்த ரிட்டர்ன் நீங்க இன்ட்ரெஸ்டையும் ரீபே பண்றோம். அதான் கேக்குறேன். அதாவது 4 ஆண்டுகள்ல இப்ப வந்து வெளிநாட்டு தொழில் முதலீடு மற்ற தொழில்களோட தொழில் முதலீடு எல்லாம் விட்டுருங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணி அதனால வரக்கூடிய ஈல்டு மூலமா 4 ஆண்டுகள்ல உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு 1-1, 2-2 தமிழக அரசு தன்னுடைய சொந்த வருவாயில் செய்த முதலீடு ஒரு திருப்பி தர்றதுக்கு நம்ம வந்து ஹைவேஸ் டோல்ட்ட கொடுத்துட்டோம். இல்ல இல்ல, அதாவது அதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தாங்க. நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட் எடுக்கணும், அது வந்து ஒரு பெரிய பட்டியல் வரும். நீங்க 1,00,000 கோடி, 2,00,000 கோடி நம்ம வாங்குறோம்னா அந்த 2,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு செயல்படுது, அது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த பணம் அனுப்பப்படுது. கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் பொதுத்துறை நிறுவனங்கள் சரியாக செயல்படுறதுனால இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. நான் சொல்லல, திமுக சொல்லல, மற்ற எதிர்கட்சிகள் சொல்லல. நான் கொஞ்சம் விளக்கிட்டோமா பிளீஸ், நான் பொது கணக்கு குழு தலைவராக இருந்தேன். தெரியும், தெரியும், சிஏஜி ரிப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வரும். தெரியும், அதை வச்சு சிஏஜி ரிப்போர்ட்ங்கிறது ஆடிட்ல சில குறைகள் அதை சுட்டி காட்டுவாங்க, அதுக்கு டிபார்ட்மெண்ட் பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் சரியாக இருந்தா அந்த ஆடிட்டரே என்ன சொல்வார், ஒத்துக்குவார், அதை டிராப் பண்ணிடுவாங்க. அந்த பதில் சரியா இல்லங்க போய் தான் ரிப்போர்ட்லயே வெளியே வரும். இல்ல இல்ல, அந்த ரிப்போர்ட்லயே நீங்க இப்ப ரிப்போர்ட் எங்களுக்கு வரும், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கட்டு பொது கணக்கு குழு வரும். அப்பொழுது டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்கற பொழுது சிஏஜியும் வருவாரு, அந்த அதுலயே குறைபாடு. இல்ல, முதலீட்டுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பொது நிறுவனங்கள்ங்கிறது வேற, எலக்ட்ரிசிட்டி போர்டோ அல்லது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோ அதெல்லாம் வேற. அரசாங்கத்தினுடைய முதலீடு என்கிற பொழுது அது ஒரு அணைகளாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், வெறும் தொழிற்சாலைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ 2,00,000 கோடி நம்ம கடனை வாங்கியிருக்கிறோம்னா அது முதலீடாக செய்து அதிலிருந்து வருகிற வருமானத்தில் அந்த வட்டியையும் கட்டி இருக்கிறோம்.
ஆகவே இது வந்து நான் சொன்ன மாதிரி காராம்ப சுரூபான முதல் அதே மாதிரி கடன் வாங்கறது கடந்த ஆட்சியில நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் சில இருக்கும். அது வந்து ஊழல் நடந்ததா சரியா நடந்ததாங்க எல்லாம் அவ்வளவு ஆழமான அறிவு இல்லாட்டாலும் கூட புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டினாங்க, சென்னையில 10 மேம்பாலம் கட்டினாங்க, தமிழகத்தின் பல பகுதியில் மேம்பாலம் கட்டினாங்கன்னு கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரியும். அப்படி கண்ணுக்கு முன்னாடி கட்டணமாக முதலீடாக தமிழகத்துடைய சொந்த உருவாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 4 ஆண்டுகள்ல என்ன இருக்கும்? அதுதான் வீண் செலவு. ஒரு வள்ளுவர் இருக்க சொல்றேன், ஒரு வள்ளுவர் கோட்டம் கட்டுறது. நான் வள்ளுவர் கோட்டத்தை குறிப்பிடல, இல்ல சொல்ல வர உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு விளம்பரம் வருமே தவிர, இப்ப லேட்டஸ்ட் வந்து உலகம் முழுவதுமே பட்ஜெட்ல என்ன அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த நாட்டு மக்களுக்கு கல்வி தலைமைச் செயலகம் புதிதாக ஒன்று தேவை என்று முதல்ல இனிஷியேட் எடுத்ததே வந்து அதிமுக கூச்சலால் ஜெயலலிதா தான். அது இருக்கட்டுங்க, அதுக்காக இவ்வளவு பணத்தை போட்டு கட்ட சொன்னாங்களா என்ன? அது கடைசி பயன்படுத்தப்படாம தானே இருந்துச்சு, அது வந்து மருத்துவமனையா தானே மாற்றிருக்காரு. இல்ல அவங்க தலைமைச் செயலகம் வேணும்னாங்க, அது இவராட்டம். என்னுடைய கேள்வி, நீங்க வந்து 2 லட்சம் கோடி கடந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் வந்து செல்பிஷ்னஸ், சுய விளம்பரம், தங்க பேர் தங்க சத்த பிறகு கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க பண்றது. இல்ல நீங்க மானுமெண்ட்ஸ் திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில கட்டின பத்தி நான் சொல்லல, வள்ளுவர் கோட்டம் கட்டின பத்தி நான் சொல்லல. நான் சொல்றது அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது, தலைமைச் செயலகம் கட்டப்பட்டது, சென்னையிலும் தமிழகத்தின் பிறப்பதிலும் மேம்பாலங்கள் கட்டப்பட்டது, இதெல்லாம் வந்து லக்ஸரி நீங்க சொல்ல போறீங்க. ஆமா, இது எல்லாம் சேர்த்தீங்கனால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால என்ன பிரயோஜனம்? அது மேம்பாலங்கள் கட்டுறதுனால சாலை மேம்பாலங்கள் கட்டுறதுங்கிறது வேற. அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டுறதுனால எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கும் கூட தேர்வு கூடிய மாணவர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும். தலைமைச் செயலகம் வேணும்னு சொல்லிட்டு இதே தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயில் தான் முயற்சி பண்ணாங்க. எங்க செய்யுங்க, அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணணுங்கிறதான முக்கியம். இப்ப தமிழக அரசு வந்து கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரே குறிப்பிட்டிருக்காரு. பிரதமர் எழுதக்கூடிய கடிதத்துல எங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதான் அப்ப வந்து என்ன மாதிரியான நிதிமன்றம் நம்ம என்ன சொல்றோம், ஆட்சி உங்க கீழே கொடுத்திருக்கிறது நிதியை மேலாண்மை பண்றதுக்கும் கடனை வாங்குறதுக்கும் கடன் அடைக்கிறது எல்லாம் சேர்ந்திருக்கு தானே. அப்ப நம்மளால நிதி சமாளிக்க முடியலன்னு மத்திய அரசு நம்ம வந்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலைமை போது மத்திய அரசு கிட்ட நம்ம நிதி நெருக்கடினு கேட்கல, அப்படிதான் கேட்டிருக்காரு. 14th ஃபைனான்ஸ் கமிஷன்ல ஒய்வி ரெட்டி, 14th நிதி கமிஷன்ல அந்த நிதி ஒதுக்கம் செய்யறதுல ஒரு 9 மாநிலங்களுக்கு குறைச்சிட்டாங்க. அதுல நாம ஒண்ணு, தமிழ்நாடு ஒண்ணு, அதுல கிட்டத்தட்ட 35,000 கோடி நமக்கு வரல. அத நான் கேக்குறோம், ஏன் அதாவது இந்த 35,000 கோடி எங்களுக்கு வர வேண்டியது வரல அப்படின்னா நாங்க மக்கள் மீது தானே வரி போடணும், மக்கள் மீது வரி போடுற அளவுக்கு இங்க எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கு. இந்த 35,000 கோடி நீங்க கொடுத்தீங்கன்னா எங்க மக்களை நாங்க வாட்டி வதைக்க வேண்டியதில்லை அப்படின்னு எழுதுறது தப்பு இல்ல. எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆகவே நீங்க கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? நெருக்கடி இருக்குன்னாதான் கொடுப்பாங்க. இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது இதே அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து அவங்களுடைய ஆட்சி மத்தியில் இருந்தது. அப்போ வந்து மத்திய அரசுக்கு எழுதும் போலும் அவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் மத்திய அரசு வந்து அநீதி அளித்து விடுஞ்சிருந்தாங்க. இப்ப அதே மாதிரியான போக்கு தொடரும் போது மத்திய அரசு தொடர்ந்து அதிமுக மென்மையான போக்குல தான் இருக்குது. அது காரணம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டா, நாம அண்மைக்கால வரலாறு எந்த பிரச்சனையானாலும், நமக்கு காவிரியோ முல்லை பெரியாரோ அல்லது இலங்கை தமிழர் எந்த பிரச்சனையானாலும் அந்த மிகுந்த துயரத்துக்கு பாதிப்புக்கு ஆளானது காங்கிரஸ் காரணம். அதனால தான் நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எங்க பிரச்சனைகளெல்லாம் நாம தீர்க்கிறதுக்கு நாமே வருவதற்கு ஒரு வாய்ப்பு வேணும் டெல்லியிலேருந்து நாம கேட்டோம், ஆனால் நம்ம வர முடியல, அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் காங்கிரஸ் வரல, நம்ம நல்ல காலம். இன்னைக்கு பாஜக வந்திருக்கு, புதுசா வந்திருக்கிறவங்களை நம்ம பிரச்சனைகளை பயன் நம்ம என்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னொரு இயக்கம் வந்திருக்க பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் என்ன தப்பு? அதுலதான் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. இந்த நம்ம பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துடைய பிரச்சனைகளா, நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளா? உதாரணத்துக்கு இதுல முல்லை பெரியாறு நீர்த்தேக்கத்துல கேரளாவுக்கு நமக்கும் பிரச்சனை வந்த பொழுது மத்திய சர்க்கார் இப்ப மோடி அவர்கள் தான் இது பண்ணாங்க. இப்ப காவிரி பிரச்சனையில நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் முதன் முதல் பிரதமர் மோடியை பாக்குற பொழுது இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து பாஜகவுக்கும் ஒரு ஹோல்டு இருக்கு கர்நாடகாவில். ஆனா உச்ச நீதிமன்றத்திலே நம்ம இப்ப வழக்கு தொடுத்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் சொல்லுதுன்னு வைங்க, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஃபார்ம் பண்ணுங்க, அதை வச்சு அதை பண்ணக்கூடும்.
அவங்க போய் கேட்கறதுக்கு. சோ இதுல வந்து பாஜக அரசியல் பண்றதுங்க உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் கூட அவங்களுக்கு அங்க கொஞ்சம் ஹோல்ட் இருக்கு, அவங்க செஞ்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டு நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, நமக்கு நம்முடைய உரிமை இல்லையா? நமக்கு காரியம் நீ உரிமைன்னு சொல்லிட்டு இங்க தெருவில் கத்திட்டு என்ன பிரயோஜனம்? முல்லை பெரியார் பிரச்சனையில தண்ணிய உயர்த்த தீர்ப்பு ஆனது காரணம் அதிமுக, அரசியல காவிரி தீர்ப்பை வந்து வெளியிட முயற்சி பண்ணதுக்கான வெளியிட வரத்து வச்சதுக்கான காரணம் அதிமுக, பெருமைக்கெல்லாம் காரணம் அதிமுக. காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமையல அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பாஜக ஒரு ஹோல்டு இருக்கு, அவங்க அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம். வழக்கு முடிஞ்ச பிறகு பார்த்து போன்னு சொல்லி சொன்னா சரியா இருக்கு. வழக்கு முடிஞ்ச பிறகு இல்ல, பிரதமர் மோடி செய்யணும். ஆனா அதே அவர் செய்ய மாட்டார்னு சொல்ல மாட்டீங்களே? இல்ல, நீங்க ஏன் அது செய்ய மாட்டாருன்னு வர்றீங்க? நீங்க ஒருவரை செய்ய வைக்கணும் நாம. அதாவது இட்ஸ் நோன் அஸ் இன்டெலக்சுவல் அடாப்டபிலிட்டி. உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னீங்க மத்திய அரசு நம்ம வந்து வேலை வாங்கிக்கணும், இன்டெலக்சுவல் அடாப்டபிலிட்டி பத்தி பேசுனீங்க. மத்திய அரசுக்கு ராஜ்யசபால பெரும்பான்மை இல்ல, அதிமுகவுடைய தயவு தேவை. நிலம் கையப்படுத்தக்கூடிய சட்ட மசோதால இருந்து பல சட்டங்களை அதிமுக தயவுட தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு இந்த பிரச்சனையில தீர்வு சொல்லு அப்படின்னா அவனுக்கு ஆதரவு சொல்லலாமே? சொல்லலையே, நடக்கலைய. நீங்க ஏன் திடீர்னு முடிவுக்கு வரீங்க? சொல்லல, ஏன் முடிவுக்கு வரீங்க? 11 மாசம் ஆட்சியில மத்திய அரசுக்கு அதிமுக பல சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த நிதி ஆயோக்ல இருந்து அந்நிய நேரடி முதலீடு காப்பீடு திட்டத்துல இருந்து நிலம் கையெழுப்பு மசோதால இருந்து எல்லாத்துலயுமே ஆதரவு தெரிவிச்சிருக்குது. அதிமுகவுடைய ஆதரவு இல்லாம இது எதுவும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இல்ல ராஜ்யசபால. அப்ப அது பண்ணிக்கூடிய என்னுடைய தமிழகத்துக்கு நான் இது பண்ணி தெரிஞ்சு கேட்கலாமே? இல்ல இல்ல, அது கேட்டுக்கிட்டு நீங்க அவர்களை நாம பயன்படுத்துறதுதான். நம்ம வந்து இன்னைக்கு வந்து நமக்காக அவங்களை பயன்படுத்துவதற்கு தான் நம்ம இதையெல்லாம் ராஜ்யசபாவில் நாம இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னா நமக்கு காரியம் ஆகணும்னு தான் கொடுக்கறோம். அதுல என்ன தப்பு? நீங்க இன்னைக்கே ஏன் செய்யலன்னு கேட்க கூடாது. இதுல வந்து தமிழக அரசு அதிமுக அரசு தான் வந்து விட்டு கொடுக்குதுங்கிற சந்தேகங்கள். இப்ப நிலம் கையப்படுத்தக்கூடிய மசோதா வந்து நிறைவேறிச்சு, அதுல வந்து அதிமுகவுடைய ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு. 2013 காங்கிரஸ் இதே சட்டத்தை கொண்டு வரும்போது இதே தம்பித்துறை அவர்கள் அதிமுக சார்பாக கடுமையாக எதிர்த்தால் வெளிநடப்பு செய்தார். 2013 எதிர்க்கப்பட்ட சட்டம் 2015 ஆதரிக்கப்பட்டது ஒரே அதிமுக. கெண்டைய போட்டுதான் விரால பிடிக்கணும். அதனால நமக்கு வந்து அதாங்க எது விரால் அப்படிங்கறத எது விரால் ஏங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு? விராலா நீங்க எதை பாக்குறீங்க? அதுதான் அவங்க கேக்குறாங்க. ஆறு அவங்க வந்து அவங்க கேக்குறாங்கன்னு அவங்களுக்காகவா நாங்க கட்சி நடத்துறோம், ஆட்சி நடத்துறோம்? நாம நாட்டு மக்களுக்காக நடத்துறோம். நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் பல இருக்கு. இப்பதான் இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அங்க நமக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி 2011 ஆட்சிக்கு வந்தாச்சு, 2013 காங்கிரஸ் அரசு இருக்கும்போது அது வந்து ஆகாத சட்டமா இருந்துச்சு, 2015 அதே நிலம் கையப்படுத்தக்கூடிய சட்டம் ஆகிற சட்டம் இத்தனைக்கும். அப்ப வந்து 80% மக்களுடைய ஆதரவு வேணும் இருந்துச்சு கையப்படுத்துறது, இப்ப வந்து 80% மக்களுடைய ஆதரவு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. இதை பத்தி நம்ம மாண்பு முதலமைச்சர் ஓபிஎஸ் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரையில நான் வந்து சொல்வது, நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அரசு நமக்கு விரோதமான அரசு அல்ல. காங்கிரஸ் வந்து நமக்கு விரோதமா இருந்தது, நல்ல காலம் ஒழிஞ்சுது. இப்ப வந்திருக்காங்க, அவங்கள பயன்படுத்தி இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போறாங்க. நாம வரணும்னு நினைச்சோம், முடியல. ஆக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம காரியங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறதோ அவற்றை தீர்ப்பதற்கு நாம சிலதை விட்டு கொடுத்து அவங்களை வச்சு அதை தீர்க்கறதுல என்ன தப்பு? இப்ப இதை வந்து தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் விரோத போக்கு இல்லைன்னு பாக்குறதா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல புரிதல் இருக்குன்னு பாக்குறதா? தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தான். இது அதிமுக பாஜக உள்கூட்டு அதை பத்தி இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க அவங்க கட்சி அவங்க தனியா நடத்துறாங்க, எங்க கட்சி நாங்க தனியா நடத்துறோம். இல்ல சந்தேகமே எல்லாருக்கும் அப்படிதான். இவங்க மென்மையான போக்குல செயல்படுறதுக்கான காரணமே அரசியல் ஆதாயங்கள் தான். யாருக்கு இல்லைங்க? கலைஞர் என்ன நினைக்கிறாரு, மத சார்பற்ற கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சுக்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி எதையாவது கலப்பி விட்டு எல்லா கட்சியும் சேர்த்து எப்படியாவது தன் மகனுக்கு மகனுஞ்சு விட்டுட்டோம்னு ஆசைப்படுறாரு. அவங்க கலைப்பு விடுறதால தவிர இது வேற அல்ல. தமிழக சட்டசபையில ஜனநாயகம் செத்து விட்டது, ஜனநாயகம் படும் பாடு சொல்லிட்டு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக திமுக கடுமையா விமர்சனம் பட்டிருக்கு. 2013 வரைக்கும் இதே திரு பண்ரூர் ராமச்சந்திரன் கூட ஜனநாயகம் தமிழ்நாட்டில் செத்து விட்டது என்று விமர்சனம் செய்தார். இப்போது ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகம் செத்து விட்டது சொல்றேன். நீங்க சட்டசபையிலேயே பேசிருக்கீங்க. இல்லையே, பேசிருக்க மாட்டேன். நான் சட்டசபையில அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்த பொழுது நான் தான் நேரத்தில் இருந்தேன். நானே அவங்க முன்னாலேயே ஜனநாயகம் செத்து விட்டதுன்னு பேசியிருந்தேன்னு அவங்க என்ன சும்மா விட்டுருப்பாங்களா? எந்த கட்சி வரிசையில நீங்க இருந்தீங்க அதனால? ஆமா, இல்லை ஜனநாயகம் செத்து, நான் அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் எனக்கு பயன்படுத்துறது இல்லை. இப்ப வரைக்கும் சட்டசபையில ஜனநாயகம் இல்லை அப்படிங்கறது தான் திமுகவுடைய விமர்சனமா இருக்கு. உங்களுக்கும் அதே பார்வை தேமுதிக இருந்த வரைக்கும் இருந்துச்சு. இப்ப ஜனநாயகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதாவதுங்க ஜனநாயகம் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சம வாய்ப்பு தர்றதுதான் ஜனநாயகம். எதிர்கட்சி உறுப்பினர்கள் அடுத்த கூட்டத்தொடர் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி போறாரு, அவ்வளவு தீவிரமான நடவடிக்கைகளை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு திமுக தலைவரே கேட்கிறார். அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் கிடையாது. தண்டனை கொடுப்பது என்பது சட்டமன்றத்திற்குள்ள உரிமை. நிச்சயமாக அவங்க அவங்க வந்து உரிமை குழு, அப்புறம் சட்டமன்றம். அதாவது திருவள்ளுவரே தண்டனை பத்தி ரெண்டு விதமா சொல்றார். ஒன்னு கடிதோச்சி மெல்ல எரிகிறாரு, இன்னொன்னு தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்க ஒறுப்பு, திரும்பவும் அவன் செய்யக்கூடாது அதனால நல்ல கடுமையா கொடுங்கிறாரு. ஒன்னு ஓங்கு ஆனா ரொம்ப அடிச்சிடாதேங்கிறாரு. ஆகவே தண்டனை கொடுப்பதுல ரெண்டு வகை இருக்கு. இல்ல அதான், அதாவது அதிமுக உறுப்பினர்களோ அதிமுக அமைச்சர்களோ உறுப்பினர்களுக்கு வந்து உணர்ச்சிப்படும் வகையில பேசிவிட்டு அதற்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளி செய்யும் போது அவங்க மேல நடவடிக்கைகள் எப்படி சரியா இருக்கும்? இதுலயே உங்களுக்கு தெரியும், தேமுதிக தலைவரை மறைமுகமாக, பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சிட்டிசன் என்றால் தமிழில் குடிமான் என்ற அர்த்தம் என்றெல்லாம் சொல்லி சொல்லும் போது அது எதிர்கட்சியினரை வந்து கொந்தளிக்கு வைக்குது, உணர்ச்சிப்பட வைக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வரம்பு மீறி செயல்பட்டான்னு சொல்றது உணர்ச்சி வசப்படாங்க. ஆமா, நான் நல்ல குடிமகன் தான் சொல்லிட்டு போக வேண்டியதான். நீங்க ஹவு டு ரிசீவ்? இல்ல அப்படி கிடையாது. இதே மாதிரி கடந்த முறை வந்து கடந்த திமுக விமர்சனம் வைக்கப்பட்டது, அப்ப திமுக பிரிந்தினர் நடந்து கொண்டதுன்னு அந்த கட்சி தலைவர் சொல்றார். அவர் சொல்லிட்டு போறாருங்க, அவருக்கு தான் இருக்கு. அவர் இவ்வளவு சொல்றதுக்கு காரணம் எப்படியாவது வர்ற தேர்தலில் எதிர்கட்சிகள்லாம் தன்னை வந்து ஏத்துக்க மாட்டாங்களாங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய முயற்சி அது ஒன்றும் பலனளிக்காது. மகாபலிபுரத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு ராமதாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு, பாவம். அடுத்த நாளே கூட்டணி இல்ல, நானே என் மகன் தான் முதல் மந்திரி வேட்பாளர்கிறார் அவரு. அது அவருடைய நேரம், அது தொலையுது. ஆனா பொதுவா சட்டமன்றத்தை நடத்துகின்ற பொறுப்பு சட்டமன்றத்திலே இருக்கின்றவர்களுக்கு தான் உண்டு. அங்க அங்க இருக்கிற உரிமை குழு அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க பார்த்து எத்தகைய தண்டனையும் கொடுக்கலாம், அந்த தண்டனையும் ரத்துவும் பண்ணலாம். ஆக அவங்க செய்ய வேண்டியது அது சரியா இல்ல அப்படின்னா, நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தான் பார்த்து தீர்ப்பு கொடுக்கணும். அதிமுக திரும்ப இப்ப தேர்தல சந்திச்சா 200 இடங்களை பெறுவோம் சொல்லி சொன்னீங்க. இந்த நம்பிக்கைக்கான காரணம் அதிமுக செய்த சாதனை நினைக்கிறீங்களா, இல்லாட்டி எதிர்கட்சிகள் பிளவுபட்டு கிடப்பதான் காரணம் நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் அதிமுக வாக்கிய தவிர அதிமுகவுடைய சாதனை இல்ல காரணம். இப்படி நான் சொல்ல, எதிர்கட்சி யாரும் மக்கள் நம்ப தயாரா? அந்த நம்பிக்கை வந்து அதிமுக தான் பெற்றிருக்கு, எதிர்கட்சி பெறல சொல்றீங்க. நன்றி திரு பன்னுடி ராமச்சந்திரன், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை நன்றி, உங்களுடைய நல்ல வாழ்த்துக்கள். நன்றி.